അതെ കൃഷ്ണ, ജയ് സീതാറാം. ഉത്തമമാണ് ഗോദാവരി നദി തീരം. ഇതുതാൻ അഴകാണ് ഭദ്രാചലം കോവിൽ. ഭദ്രാചലം ഭദ്രമഹർഷി അഴകാ രാമൻ സീതാ പിരാട്ടിയോട് വനവാസം വന്ന പൊഴുതു ജോറാക ഭദ്രമഹർഷി ഭഗവാനിടത്തിൽ പ്രാർത്ഥിക്കാറും തലമേല കാൽ വെച്ചാണ് കണഗ്രഹം പണ് അപ്പിന്ന്. അപ്പോൾ ഭഗവാൻ ചൊല്ലാർ, നാ സീതയെ തുളച്ച് തേടിക്കേപ്പാ, சீதையை கண்டுபிடிச்சோடனே வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்றார். ஆனால் சீதையை கண்டுபிடிச்சோடனே பகவான் அங்கேருந்து கிளம்புறார். அப்போ பத்ரமகரிஷி தியானம் பண்ணிகிட்டே இருக்கார், தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால் அழகா பகவான் நாராயணன் வைகுண்டத்திலேருந்து ஸ்ரீதேவியோடையும் ஓடி வந்து, ஆயுசேஷனும் ஓடி வந்து இந்த இடத்துல ஜோரா தன்னுடைய சங்கநாதத்தை முழங்கி பத்ர ரிஷிக்கு நான் வந்துவிட்டேன்னு சொல்லி பகவான் சதுர்புஜத்தோட ராமனா காட்சி தரார். அமர்ந்த திருக்கோலத்தில் ரொம்ப அழகான காட்சி இங்கே இந்த கோவிலில். அவ்வளவு அழகாக பகவான் வலது கையில் சங்கமும் இடது கையில் சக்கரமும், ஒரு கையில் வில்லும் ஒரு கையில் பானம் வச்சுண்டு, மடியில் தாயார் உட்கார வச்சுண்டு காட்சி தரக்கூடிய உத்தமமான ஒரு இடம் இந்த பத்ராச்சலம். கட்டாயம் நீங்கள் வந்து சேவிக்கணும் கோதாவரி நதி தீரத்தில். ஆச்சரியமான ஒரு பத்ராச்சலம். ஜெய் போலோ பத்ர மகரிஷி கி ஜெய். அதாவது நாம் பொறுமையாக காத்துட்டே இருந்தோம்னா பகவான் ஓடி வந்து நிச்சயமாக ஒரு நாள் கிருபை பண்ணுவான் அப்படின்னு நிரூபணம் பண்ணுற ஒரு ஸ்தலம் இந்த பத்ராச்சலம். கட்டாயம் வாங்கோ, பகவான் அனுபவிங்கோ. ஜோரா பகவான் விசேஷமான சத்தியமான நிச்சயமான காட்சி கொடுப்பார். ராதே கிருஷ்ணா, ஜெய் சீதாராம்.